பொதுவாகவே சினிமா அப்படின்னு வந்துவிட்டோம்னா ஒரு பெரிய நல்ல படம் வெற்றி அடையும் அப்படின்னா நிறைய சினிமா நடிகை நடிகைகள் அந்த படத்தில் நல்லா ஜெயிக்கணும் அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த படத்துக்காக ரொம்பவும் உழைச்சிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய சினிமா பிரபலங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் இருக்கக்கூடிய படங்கள் அவங்களுடைய படம் நல்லா வெற்றி அடையணும் நல்லா வசூல் குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவும் தன்னுடைய உடல்களை மெனக்கெட்டு கஷ்டப்படுத்தி பற்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை நல்லா வெற்றியடைய என்னென்ன செய்யணுமோ அது ரொம்பவும் நல்லா தாராளமாக செய்வாங்க அதுதான் அந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு முக்கிய முன்னுதாரணமாக இருக்குது இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் தமிழ் சினிமா சொல்லவே வேணாங்க ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் படம் நல்லா வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாங்க ரீசெண்டாக கூட பார்த்துட்டீங்கன்னா நடிகர் ஆர்யா நடிச்சு வெளிவர போற இருக்கிற படம் சரப்பேட்டாங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க பா ரஞ்சித் அவங்க இயக்கி இருக்கிறாங்க இந்த படம் நல்லாவே வெற்றியடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலை ரொம்பவும் மெனக்கெட்டு ஜிம்மெல்லாம் போய் ஃபிட்னஸாக இருக்கிறாருங்க நடிகர் ஆர்யா அப்பப்போ தன்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்கள் ரொம்பவும் குதூகலப்படுத்திட்டும் இருக்கிறாரு நடிகர் ஆர்யா இந்த நிலையில் நடிகர் ஆர்யா அதுக்கப்புறம் அவருடைய நண்பரான நடிகர் விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்திருக்கிற படம் தாங்க எனிமி இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டுச்சு நடிகர் விஷால் அதுக்கப்புறம் நடிகர் ஆர்யா நடிப்பில் உருவாகும் எனிமி படத்தோட படப்பிடிப்பு ரீசண்டாக ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட செட் அமைப்புகளோட நடைபெற்று வந்துகிட்டு இருக்குங்க விஷாலுக்கும் ஆர்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள் டூப் இல்லாமல் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் படப்பிடிப்பின் போது ஆர்யாவுக்கு கையில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராமா சிகிச்சை பெற்று மீண்டும் இன்னைக்கு படப்பிடிப்பில் நடிகர் ஆர்யா கலந்து கொண்டிருக்கிறாரு அரிமா நம்பி இருமுகன் நோட்டா உள்ளிட்ட படங்களை இயக்கின டைரக்டர் ஆனந்த் சங்கர் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்கி இயக்கியிருக்கிறாரு மினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் எஸ் வினோத் அப்படிங்கிறவர் இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறாருங்க நடிகர் ஆர்யா விஷால் நடித்து இருக்கிற படம் தாங்க இனிமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான சண்டை காட்சியில் ஆர்யாவும் விஷாலும் ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி அந்த சண்டை டூப் இல்லாமல் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் ஆர்யாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அதாவது கையில் ரொம்ப நல்லாவே அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுதுங்க இதன் காரணமாக கையில் அடிப்பட்டதன் மூலமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல தான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் நல்லா ரிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கை வலி எல்லாம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துருக்காருங்க இப்போது இனிமே படத்துக்கான விட்டு வச்சிருக்கக்கூடிய மீதி சீன்களையும் காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் படமாக்கப்படுவதாக அந்த படத்துடைய இயக்குனர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய சினிமா பிரபலங்கள் தங்களுடைய படம் நல்லாவே வெற்றி அடையணும் அதுக்காக தங்களுடைய உடல் நல்லாவே கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் மெனக்கெட்டு ஜிம்மெல்லாம் போய் ரொம்பவும் உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்கிறாங்க நடிகர் ஆர்யா சர்பேட்டா படத்துக்காக ரொம்பவும் மெனக்கெட்டு ஜிம்மெல்லாம் போய் உடம்பை நல்லாவே வச்சுருக்கிறாங்க அந்த புகைப்படங்கள் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் அடிக்கடி வெளியிட்டு ரசிகர்களை ரொம்பவும் குதூகலப்படுத்திட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இத்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்